புனிதர் புனித மிக்கேல். இவர் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 1797ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய பெற்றோர் ஏவிகள். இவரே மூத்த மகன். இவர் சிறு வயதில் ஒரு குடியானவனின் ஆடுகளை மேய்த்து வந்தார். குருவாக விரும்புவதாக இவர் அடிக்கடி பெற்றோரிடம் தெரிவிப்பார். நாம் ஏழைகளாய் இருப்பதால் அது முடியாத காரியம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்த சமயத்தில் மிக்கேலுடைய பாட்டியும் பங்கு தந்தையும் துணையாக வந்தார்கள். இவர் குரு பட்டம் பெற்ற பின் 2 ஆண்டுகளாக ஒரு பங்கில் உயர்த்தார். பின் குரு மடத்தில் ஆசிரியராகவும் பின் தலைவராகவும் ஆனார். ஒரு புதிய சபையை தொடங்க இவருக்கு எண்ணம் வந்தது. பொது தியான மறைவரை செய்ய குருக்களுக்கு பயிற்சி அளிப்பது அந்த சபையின் நோக்கம். சபையின் சட்ட திட்டங்களையும் இவர் தயாரித்தார். இவரை ஆதரித்து வந்த ஆயர் இறந்த பின் வந்த ஆயர் இவரை ஆதரிக்கவில்லை. சபையின் சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று ஆயர் கூறியதற்கு நம் புனிதர் பணிந்தார். 25 ஆண்டுகளுக்கு பின்னரே திருத்தந்தை இச்சபையை அங்கீகரித்தார். இவர் மே மாதம் 14ஆம் தேதி 1863ஆம் ஆண்டு தமது 66ஆம் வயதில் இறைவனடி சேர்ந்தார். ஜூலை மாதம் 6ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார்.